Hi friends, welcome to Sembavin video. In this video, we will see how to reduce fat in our body. If you prepare this kashayam, you will have 10 days in 2 kg. This is my opinion. I am doing this, but regular regularly. I will have 10 days in 2 kg. But I am going to do this. So அதنا ஒரு வீடியோவா போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த கசாயம் பாத்தீங்கன்னா முருங்கை இலையில தான் பண்ண போறோம் முருங்கை இலையில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அத வச்சு தான் இப்ப நம்ம கசாயம் प्रिபெயர் பண்ண போறோம் 10 நாள்ல உங்களுக்கு 2 கிலோ எடை குறையுது கேரண்டி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க Stove பத்த வெச்சுக்கலாம் 1 கப் முருங்கை கீரை எடுத்துக்கேன் அத போட்டுக்கோங்க அடுத்து கொள்ளு கொள்ளை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதல போட்டுக்கலாம் இந்த தண்ணியோடே நம்ம போட்டுக்கலாம் கழுவிட்டு தான் ஊற வெச்சோம் அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் 1/2 teaspoon சோம்பு நல்லா கலக்கிக்கலாம் நம்ம ஊத்துன 1/2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த முருங்கை கீரையில விட்டமின் B இருக்கு C இருக்கு பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி மாங்கனீஸ் மற்றும் புரதம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இதுல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை கரைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குது அதே மாதிரி தான் சோம்பும் சரி நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்டுமே கார்போஹைட்ரேட்டை வந்து கரைக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட் குறஞ்சிச்சுனாலே நம்மளோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிட்டு வந்துரும் அதுக்காக தான் நம்ம இந்த கசாயத்தை प्रिபெயர் பண்ணி இப்ப சாப்பிடுறோம் இத நம்ம வாரத்துக்கு 3 நாள் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படினா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஃபேட் அதாவது கொழுப்பு கரைஞ்சிட்டு வந்துரும் அவ்ளோ ஒரு பவர் இருக்கு இந்த முருங்கை கீரையில இதோட நம்ம வந்து கொள்ளு சேர்த்திருக்கோம் கொள்ளு அப்படிங்கறதே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேவையில்லாத நீரெல்லாம் நம்ம கொள்ளு வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர்லாம் வந்து வெளியில வந்துரும் அந்த நீர் வெளியில வந்தாலே பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கஷாயம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த முருங்கை கீரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருளா பயன்படுது 1/2 டம்ளர் ஊத்துன தண்ணி 1 டம்ளர் ஆகிறதுக்கு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஆகலாம் ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்காக இந்த கசாயத்தை சாப்பிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சு தன்மை எல்லாம் வெளி வந்துரும் இதனால நம்ம முகத்துல முகப்பரு இல்ல தேவையில்லாத பிளாக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனா கூட அதுவாவே ரிமூவ் ஆயிடும் நம்மளுடைய வயிறு சுத்தமாகும் இந்த வயிறு சுத்தமாகிறதுனால தான் அந்த வயிறு சுத்தமாகற போது அந்த நச்சு இதெல்லாம் வந்து வெளியில வந்துரும் இந்த கசாயத்தை எந்த ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்களும் प्रिபெயர் பண்ணி சாப்பிடலாம் இந்த 5 வயசு 10 வயசு அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே கிடையாது நீங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் சரி வயசுள்ளவங்களா இருந்தாலும் சரி இந்த கசாயத்தை செஞ்சு சாப்பிடலாம் இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வர போறது இல்ல நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்கள்லாம் கரைஞ்சிரும் அந்த தேவையில்லாத கொழுப்புக்கள் நம்ம உடம்புல இருக்குிறதுனால தான் நம்மளுடைய உடம்பு பாத்தீங்கன்னா weight போட்டுக்கிட்டே போயிருது இத நீங்க ரெகுலரா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நல்ல 8 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இது நல்ல வெதுவெதுன்னு ஆன உடனே நீங்க குடிச்சிரலாம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது நான் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா உடம்பு போட ஆரம்பிச்சிரோம்
நம்ம ஆரம்பத்திலேருந்தே இதை நம்ம வந்து ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எடை நல்லா குறையிறது தெரியும். 10 நாளில் உங்களுக்கு 2 கிலோ எடை குறையும். இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நானும் இன்னிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 மாதம் கழித்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ எடை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரசவத்துக்கு அப்புறம் நம்மளுடைய எடையை எப்படி குறைக்கிறது, அந்த டைமில் குறைச்சாதான் நம்ம வந்து ஃபுல்லாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க இப்போ ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்கள், அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.